பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உண்டாகணும், எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வரணும், நாங்கள் என்ன கையில் வச்சுக்கிறது கேட்குறாங்க இல்லையா. அப்போ அதிர்ஷ்டமும் பணவசியமும் எப்போவுமே நம்மக்கிட்ட பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா இரண்டு தரப்பினருக்கும், இது ஆண் பெண் இரண்டு தரப்பினருக்கும், கையில் ஒரு வெள்ளி வளையல் போடுங்க, சிம்பிளாக சொன்ன கையில் மோதிரத்தை தவிர வெள்ளி வளையல் ஆண்கள் காப்பாகவும் பெண்கள் வளையலாகவும் போட்டால், ஏன் நமக்கு மிஞ்சி கொலுசெல்லாம் வெள்ளியில் போட சொல்கிறாங்க அப்படின்னா, வெண் தாமரை நம்ம வந்து மகாலட்சுமி அம்சம், மகாலட்சுமி எங்கே குடியிருப்பாங்க அப்படின்னா வெள்ளியில், தங்கத்தை விட வெள்ளியிலம்பாங்க. ஊடுருவுற சக்தி பார்த்திங்கன்னா வெண்கலம் வெள்ளி இதில் எல்லாம் நிறைய ஊடுருவுற சக்தி அதிகம் உண்டு. அப்போது பெண்கள் வந்து வெள்ளியை கையில் போடும்போது கைகள் பலமாகும், கைகள் தான் உங்களுக்கு பலம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அப்படியே பலமாக ஒரு குடத்தை தூக்கி வைப்பாங்க. ஆண்களுக்கு ஒரு பாகமும் பெண்களுக்கு ஒரு பாகமும் இருக்குது, ஆண்களுக்கு பெண்களுக்கு வலதும் ஆண்களுக்கு இடதும். அப்போது இந்த ரெண்டு பாகமே சரிசமமாக நிறுத்தி நம்மளுடைய செயல்பாட்டை இருவருக்குமே சமபாடாக கொடுக்கக்கூடியது வெள்ளி. இந்த வெள்ளி வெள்ளி வளையலை நீங்கள் அணியும் போது உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். இந்த வெள்ளி வளையலை நான் ரெகுலராக போட்டுட்டு இருந்துட்டு நான் கழட்டவே வேண்டாமா அப்படின்னா, மாதத்திற்கு ஒரு முறை அந்த வெள்ளிக்குள்ளேயும் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உண்டாகும். ஏன்னா நீங்கள் எங்கேயாவது போவீங்க வருவீங்க அதெல்லாமே நம்ம ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ அதே பால் பன்னீர் தண்ணி இந்த மூன்று அமைப்புலையும் போட்டு கழுகி ஒரு நல்ல வெள்ளை துணியில் நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு நீங்கள் அதை மறுபடியும் அணிஞ்சுக்கோங்க. மாதத்துக்கு ஒரு முறை இதை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு காப்பு வளையம், வளையம்னா என்னங்க, ஒரு பாதுகாப்பு. நம்ம என்ன சொல்கிறோம், பாதுகாப்பு வளையம், பாதுகாப்பு வட்டம், இதை தானே சொல்கிறோம். அப்போ வளையம் அப்படின்னாவே பாதுகாப்புன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஒரு சேஃப் ஜோனில் வந்து இருந்துக்குவீங்க. உங்களுடைய எல்லா பிரச்சனையும் ஒரு வட்டத்துக்குள்ளே உங்களே உள்ளடக்கி மற்றவங்களே வட்டத்துக்கு வெளியிலேருந்து உங்களை பார்க்க செய்யும். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் சேஃபாக இருந்து மற்ற விஷயத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய அமைப்பு வெள்ளி வளையல் வெள்ளி காப்பு போடுங்க. கண்டிப்பாக அந்த நாளிலிருந்து உங்களுடைய முன்னேற்றம் உங்களுக்கே தெரியும். சரிங்களா? ஏதாவது டவுட்னா சொல்லுங்கள். இப்போ ஆண்கள் வந்து வெள்ளியை வந்து காப்பு மாதிரி ஏறவிடம் பலதா இடதா, அவங்க அவங்களுடைய கைக்கு எதுக்குனாலும் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நீங்க இடது, ஆனா என்னன்னா இடது கை அவங்களுக்கு ரொம்ப பலம். பெண்கள் வந்து ரெண்டு கையிலயும் போடணும். ஓகே, நேர்களை இதை பயன்படுத்திக்கோங்க. இதே போல வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்க பதிவு பண்ணுங்க, என்னோட கால் பண்ணியும் பேசலாம். நம்பரை நான் பின் பண்ணிட்டேன், ஏன்னா நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க. இப்போ நம்பர் விசிபிளா தெரியும் சாட்ல. ஓகேங்களா? தெரியுதா நம்பரு? இந்த பரிகாரங்களில் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்து தான் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சரி.